ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே இன்றைய நாள் சித்திரை வளர்பிறை ஏகாதசி ஏகாதசி என்றால் பதினொன்று என்று பொருள் ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து மனம் ஒன்று எனும் பதினொன்றும் பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதசி விரதமாகும் அந்த நாளில் பகவானை மட்டுமே நினைத்து அவன் புகழ்பாடி விரதம் இருந்தால் மனக்கவலைகள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் அது மட்டுமின்றி இன்றைய நாள் சித்திரை வளர்பிறை ஏகாதசி விசேஷமாக விரதம் இருந்து பெருமாளின் இன்றைய பதிவில் பார்க்க போகும் மந்திரத்தை சொல்வதால் குலசாபமும் தெய்வ சாபமும் நீங்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்தடையும் இன்றைய நாள் ஏகாதசியில் கட்டாயம் சொல்லவே

உனக்காக நாங்கள் காத்திருக்க நீயோ தகுதிக்கு பொருந்தாத இடத்தில் தங்கி உணவு உண்டுகிறாயே என ஏளனம் செய்தனர் அதற்கு கிருஷ்ண பகவான் ஒரே வார்த்தைதான் சொன்னார் சுத்தம் பாகவதசியானம் இதன் பொருள் என்னவென்றால் இறைநாமத்தை அனுதினமும் உச்சரிக்கின்ற இறைவனின் அற்புதங்களையும் லீலைகளையும் உபநியாசம் பண்ணுகின்ற பாகவதர்கள் சாப்பிட்டுவிட்டு மீதம் வைக்கும் உணவு மிகவும் தூய்மையானது சகல பாபங்களையும் போக்கும் சக்தி அந்த உணவுக்கு உண்டு என்பது இதன் பொருள் அதோடு கிருஷ்ணர் மேலும் சொல்கிறார் சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் விஷ்ணுபத தியானம் சுத்தம் ஏகாதசி விரதம் அதாவது பகவானின் திருவடியில் பட்ட ஒரு துளி தீர்த்தம் கங்கைக்கு சமமான புனிதம் வாய்ந்தது பெருமாளின் திருவடியை தரிசிப்பது வைகுண்ட தரிசனத்தை விட பவித்திரமானது இத்தனை நற்செயல்களைக்கும் ஈடானதுதான் ஏகாதசி விரதம் என்கிறார் கிருஷ்ண பகவான் இன்றைய நாள் விசேஷமாக சித்திரை வளர்பிறை ஏகாதசியில் மந்திரங்களுக்கெல்லாம் குரு மந்திரமாக இருக்கும் அஷ்டாட்சரி மந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்ற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் இன்றைய தினம் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட இந்த ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்வதால் விரதம் இருந்ததற்கு சமமான பலன் கிடைக்கும் அதுமட்டுமின்றி குலசாபமும் தெய்வ சாபங்களும் நீங்கி ஐஸ்வர்யங்களும் சுபிக்ஷங்களும் வந்தடையும் இன்றைய நாள் கட்டாயம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் பகிர்ந்து பெருமாளின் எல்லா கிருபா கட்டாட்சங்களையும் பெறுவீர்களாக இன்று மாலை மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி.